ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா வந்து களி கிளறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா களி கிளறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சம்மர் அந்த டைமில் வந்து களி கிளறி சாப்பிட்டது. அதுக்கப்புறம் செய்யவே இல்லை, மாவும் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்யவே இல்லை. நேற்று தான் ரெடி பண்ணி அரைச்சிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கிளறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அம்மா, என்னது காலங்கத்தால வந்து பெரிய பொசி எடுத்துட்டீங்க? களி கிளறீங்களா? எங்க விறகு அடுப்புலையா? ஓ, சூப்பரா இருக்கும். கறி விடாதுல்ல, கறி விடாதனால அது பூசி வச்சிடலாம். பூசி வச்சு வாஷ் பண்ணா சீக்கிரம் போயிடும். சரிங்கம்மா. அடுப்பு சரி, கல் அடுப்புலயே வச்சிடலாங்களா? நிக்காது, கல் அடுப்பா இருந்தா எங்கயும் நகராது. இப்ப அம்மா வந்து சாம்பல் பூசி அடுப்புல வச்சிட்டாங்க. அடுத்தது வந்து நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணிக்கு உலகாயிட்டு உலகாயிட்டுன்னு அடுத்தது என்னது? அரிசி தானே போடுவீங்க? குறுன் அரிசி. குறுன் அரிசி நல்ல அரிசி இல்லை? குறுன் அரிசி. குறுன் அரிசி தான் போடணும். நல்ல அரிசியும் போடலாம், குறுன் அரிசி இருக்கிறதுனால குறுன் அரிசி போட்டுக்கலாம். சரிங்கம்மா. உட்கார்றதுக்கெல்லாம் ஸ்டூல் போட்டு செட்டில் ஆகிட்டீங்க. அந்த பக்கம் தேங்காய் அதை போட்டால் நல்லா எரியும் தானேம்மா? அதுதான் கொண்டு வந்து போட்டுருக்கேன். அப்போ டக்குன்னு சீக்கிரம் ஆயிரும். ஆயிரம் அது ஒவ்வொன்று வச்சா அப்படியே சொர 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 சொரன்னு எரியும் தானேங்க? சரி, வைங்க பார்ப்போம். இதோட மோடம் லைட்டாக மழை வர மாதிரி இருந்துச்சுல்ல, அதனால் நப்பு ஆகிட்டு. அதனால் சீக்கிரம் பிடிக்க மாட்டாங்க. இது நல்லா பிடிச்சிக்கிச்சிங்களாட்ருக்கு? பிடிச்சிக்கிச்சு. தொட்டி வச்சோன்னா இன்னும் நல்லா எரியும். சரி, வச்சிருக்கோம். வச்சிட்டோம்னா அப்படியே முளங்கியும். இப்போ பாருங்கள், அம்மா வந்து அரிசி குறுன் அரிசி எடுத்துகிட்டு வந்து அதை புடச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க புடச்சி க்ளீன் பண்ணங்காட்டியும் வலை காஞ்சிரும். அதுக்கப்புறம் குறுனையை அரிச்சு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த குறுனை வந்து கழிஞ்சு முடிச்சிட்டாங்க. தண்ணி வடிச்சிட்டு அடுத்து வலை காஞ்சிருச்சாங்கம்மா? வலை கொதிக்குது. இனிமேல் என்ன பண்ணுறோன்னா இந்த குறுனையை அரிச்சு போடலாம். போடுங்க. அரிச்சு போட்டால் கொஞ்ச நேரம் வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மாவு கொட்டி கிளறணுமா? கிளறணும். கல் எல்லாமே அடியிலே தங்கிக்கும். அரிச்சு போட்டால் தான் அரிச்சு போடுறது. தீ எண்ணெய் போட போடுது தேங்காய்த்த தீ. சரி சரி சரின்னு சவுண்டு வருது. தீ எரிக்கிறது போதுமாம்மா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதும், தேங்காய் தட்டி போதுமா? அப்படிங்கப்பா, பயங்கரமாக முழங்கும். பயங்கர ஸ்பீடாக எரியுது. தேங்காய் தொட்டி. அம்மா, நீங்கள் கையில் வச்சுருக்கிறது என்னது? துடுப்பு. கிளறு துடுப்பு. களி கிளற துடுப்பு. துடுப்பு பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. போங்க. கிளறவே இல்லை. கலரவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை கலரி, ஆனால் நல்லா அப்படியே இருக்க மாட்டிருக்கு. எத்தனை வருஷம் ஆகுது அந்த துடுப்புக்கு? இதெல்லாம் 10-20 வருஷம். 10-20 வருஷம் இருக்குமா? சரி சரிங்க. ஆச்சு, நீ இனிமேல் கிளறதை பார்க்கலாம். கிளறதை பார்க்கலாமா? கொதி, இது நல்லா கொதிச்சுது அப்படின்னா அந்த குறுனை கொஞ்சம் வேகணும். நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன். இங்கே எடுத்து காமிங்க, பார்க்கலாம் எவ்வளோ வெந்திருக்குதுன்னு. கொஞ்ச நேரம் வேணும். கொஞ்சம் நேரம் இருக்குது. ஓகே, கொஞ்சம் வேணும். சரி, வேகிட்டு விடுங்க. வந்ததுக்கப்புறம் மாவு கொட்டி கிளறலாம். ம், சரி. எங்கம்மா இதில் வழியே வந்துருமா நீங்கள் கிளறது? கொஞ்சம் இது இந்த வாபாட்டோட வரும். கொஞ்சம் உள்ளே வரும். கொஞ்சம் உள்ளே வரும். இது எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்க?
இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுக்குவோம், குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்குவோம். ஓகே, நாளைக்கு நீத்தனி அப்படியே அதை கழுவி போட்டு தண்ணி தீச்சா மதியம் மதியம் வந்து தயிரோ இல்லை மோரோ சேர்த்து கரைச்சி குடிச்சிக்கலாம். ஏங்கம்மா, அதே மாதிரி இந்த முறெல்லாம் இது மாதிரி யாரும் எல்லாமே பிளாஸ்டிக்கு சில்வர் யூஸ் பண்ணுறது எல்லாமே புடச்சாதான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதுல எல்லாம் வலிக்கிட்டு அது நல்லா வராது, கல்லெல்லாம் தவிடு வராது, தவிடு நேம்பறது கல்லு அது நிற்காது. இது வந்து அப்படியே நின்றுக்கும் அப்படிதானே? ஆமாம், இந்த மரமெல்லாம் பெரும்பாலும் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. இது எத்தனை வருஷம் இருக்கும்? இது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே. 10 வருஷத்துக்கு மேலேயா? அதிக வருஷம் இருக்குங்கம்மா. இங்கே பாருங்க, நல்லா அப்படியே கொதிச்சுட்டு இருக்கு. இனிமேல் மாவு கொட்டி இனி கிளறலாம். கிளறலாம், இந்த தண்ணி வந்து வலிய வச்சு கிளறக்கூடாது, குறைவாக தான் இருக்கணுங்களா? எடுத்து நம்ம எடுத்து வச்சுட்டு மறுபடி வேணாம் ஊற்றிக்கணும். இன்னொருக்கு கிளறணும், ரெண்டு தரம் கிளறணும். ரெண்டு டைம் கிளறணும், நேரம் கிளறி அப்புறம் திரும்பி தண்ணி நமக்கு ஊற்றணும். மாவு எவ்வளோ மாவுங்கம்மா போடுவீங்க? ஒரு கிலோவுக்கு மேலே போடுவீங்க? ஒரு கிலோவுக்கு மேலே போடுவீங்களா? அம்மா அங்கே கலக்கி ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி இந்த இடத்துல வந்து நேற்று தண்ணி விட்டு ஈரமாக இருக்குது, அப்படியே ஜில்லுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக படுத்துங்கிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு வாட்டர்மெலன் கோசப்பழ செடி ஒன்று முளைச்சிருக்குது, அது ஒட்டியே அப்படியே ஜாலியாக படுத்துட்ருக்கு. காலங்காத்தால நல்லா சாப்பிட்டு தூக்கம் வேற. ஏன் ஜிம்மி நல்லா செவுத்தை ஒட்டி படுத்துட்ருக்கு. தண்ணி இறக்கி வச்சுருக்கேன், தண்ணி இறக்கி வச்சாச்சு. இனிமேல் மாவு போட்டு கிளற வேண்டியதான். கிளற வேண்டியதான். ஓகே, வாங்க பார்க்கலாம். மாவு போட்டு கிளறணும். மாவு கொட்டி மாவு கொட்டினா கொஞ்ச நேரம் அப்படியே மாவு வேகணும். கட்டி விழுவாதுங்களா? அது கட்டி விழுவது மட்டும் கிளறி கிளறணும் இல்லை, அதனால கட்டி விழுவாது. அதுதான் இந்த துடுப்பு போட்டு துடுப்பு போட்டு இப்படி குத்தி விட்டோம்னா மாவு வெந்திட்டு இருக்கும். எந்த வெட்டிதான் கிளறணும். ஓ, அதனால தான் முதல்ல தண்ணியெல்லாம் இறச்சிட்டீங்க, கரெக்டாக போச்சு. இப்போது வேணால் இந்த தண்ணி இப்போ இங்கே இறச்சி வச்சுருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றிக்கலாம், ஆட் பண்ணி கிளறிக்கலாம். வச்சு ஒரு தடவை கிளறி திரும்பி அதை எடுத்து ஊற்றி இன்னும் வயநாறு வேகணும். இப்போல்லாம் அதிகம் களி கலர்றதே ரொம்ப ரேரு, அதுலேயும் இன்னும் விறகடுப்பில் கலருன்றது வாய்ப்பே கிடையாது. விறகடுப்பில் யாருக்கு கழிக்கிறாங்க? குக்கரில் கழிக்கிறாங்க, அது எனக்கு தெரியாது. குக்கரில் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி வராது இல்லைங்கம்மா. குக்கரில் செய்கிறது நல்லா இருக்காது அப்படிங்கிறத தாண்டி அதில் வச்சு எப்படி கிளறுவாங்கன்னு தெரியல. எப்படி கிளறாங்க எனக்கு தெரியாது, அடுப்பு தெரியும். அவ்வளோதான், வெந்துருச்சு. வெந்துருச்சு, கிளறீங்க. கல்லடுப்பில் வச்சதுனால அப்படியே இருக்குங்கம்மா. தீ முழங்குது, தீ தேங்காய் தொட்டி போட்டுருக்குல்ல அதனால முழங்குது. இப்படி சௌகரியமாக வச்சு கலர் தொட்டுட்டு கேஸில் கலர் அதில் கலர்ன்னு அது எனக்கு தெரியாது. எப்படி தண்ணி குறைஞ்சிருச்சுங்களாட்ருக்கு? ஊற்றணும். சூப்பர், நல்லா குறுநரிசி போட்டதுனால சூப்பராக வந்திருக்கு. இனிமேல் வந்து இந்த தண்ணி எடுத்தாலும் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணிட்டாங்க, மறுபடியும் அதில் வந்து இன்னொருக்கா ஒரு அஞ்சு வேகும். எங்கம்மா இந்த இடத்துல நிறையா பாவச்செடி முளைச்சிச்சாட்ருக்கு, முளைச்சி தண்ணி விட்டோம். அதனால தான் இந்த இடத்துல மட்டும் ஈரமாக இருக்குங்களா? நல்லா தளைஞ்சிருக்கு. இதுவே நல்லா காய்ச்சதுன்னா நல்லா காய் பிடிக்கலங்கம்மா. அங்கே ஒரு செடி இருக்கு, அது கொஞ்சம் பழுத்த மாதிரி. அது அவ்வளோதான் பழுத்துருச்சு, இதுதான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு.
இதுலயும் கிட்டத்தட்ட 6-7 செடி இருக்க மாட்டிருக்கு. இதெல்லாம் புல்லு புடிங்கி விட்டோம். கிளீனா நேத்து தான் லவுன் கட்டி புல்லு புடிங்கி விட்டோம். புல்லு புடிங்கி விட்டு தண்ணி விட்டுருக்கு. ஓகே, செகண்ட் ரவுண்ட் வந்து வெந்துருச்சு. மறுபடியும் கலர் ஆரம்பிச்சிடலாம். கலர்னா இது ரெண்டாவது தரம், ரெண்டு தரம் கலர்னு. சரிம்மா, தீ எரிச்சா அடியில் பிடிச்சி பற்றி போயிடும். களி கிளறி முடிச்சாச்சு. வெற்றிகரமா களி ரெடி ஆயிருச்சு. சரி ஓகே, களி ரெடி பண்ணிட்டீங்க. இதுக்கு என்ன குழம்புன்னு சொல்லவே இல்லையே. கொள்ளு சட்னி. இதுக்கு குழம்பு கொள்ளு சட்னியா? ஓ, கொள்ளு ஆட்ட போறீங்க. அப்ப இன்னைக்கு வந்து களியும் கொள்ளு பருப்போம். கொள்ளு பருப்போம், கொள்ளு சட்னி. கொள்ளு சட்னி. சரி ஓகே. அப்ப இதை முடிச்சுட்டு அதையும் போய் செஞ்சிடலாங்களா? இங்க பாருங்க, இப்போ களி ரெடி ஆயிருச்சு. அடுத்தது வந்து நம்ம கொள்ளு சட்னி எப்படி செய்யறது அப்படின்றத நாம பாப்போம். அம்மா, ஓ என்ன பண்றீங்க? ஓ, கொள்ளு கொள்ளு ரெடி பண்றதுல கல்லு ஒண்ணு இருக்கும், அதனால அதை ரெடி பண்றீங்களா? உடைக்கிறது குப்பை இருக்கும். ரொம்ப பழைய கொள்ளாச்சு இல்லைங்கம்மா? கொஞ்சம் பழைய கொள்ளு தான். கல்லு ஏதாவது இருக்கும். எல்லார் வீட்லேயும் கொள்ளு வந்து ஒரே கலரில் இருக்கும். நம்ம வீட்டில் மட்டும்தான் கலர் கலராக இருக்குது. பால் கலர் கருப்பு. புடைச்சாச்சு. சரி வாங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொள்ளு புடச்சு வச்சுட்டீங்க. கொள்ளு புடைச்சாச்சு. இது பூண்டு வெங்காயம்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு வெங்காயம்லாம் ரெடி பண்ணிக்கலாமா? வெங்காயம் வச்சுருக்க தொளிக்கணும். வெங்காயம் நிறைய வச்சுருப்பீங்களாட்ருக்கு. பச்சை வெங்காயம் போட்டு ஆட்டணும். தாளிக்கிற கொஞ்சமாக மட்டும் போட்டு மீதி பச்சை வெங்காயம் போட்டு அப்படியே ஆட்டணுமா? போட்டு ஆட்டணும். சரி சரிங்கம்மா. சரி உளிங்க. அதுக்கு தான் இவ்வளோ வெங்காயம். சரிங்கம்மா. அந்த பச்சை வெங்காயம் போட்டு ஆட்டினா தான் கொள்ளு வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கு தான் பச்சை வெங்காயம் போடுறது. சரி சரி. அம்மா மண் சட்டியில் வைக்க போறீங்களா? பரவாயில்லையே, மண் சட்டியெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மண் சட்டி யூஸ் பண்ணி குழம்பு வைக்கிறீங்க விறகடுப்பில். சூப்பர். அம்மா மேலே மூடி வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஓப்பன்லேயே இருக்கு. ஓ, இதுக்கு தட்டதுக்கு பதிலாக சட்டி. பாருப்பா, என்ன பர்பஸ்க்காக மேலே தண்ணி வைக்கிறீங்க? பத்திரம்னா ஊற்றிக்கலாம், சூடாயிரும். பத்திரம்னா ஊற்றிக்கலாமா? மூடுறதுக்கு சட்டி தான் நல்லாயிருக்கும். அதுதான் இருக்கும். சட்டை வச்சு மூட முடியாது இல்லையா? சட்டி தான் வச்சு செட்டு அப்படியே. சரி ஓகே, உலக்காயிட்டோம். உலக்காஞ்சோடனே நம்ம போடலாம். கழிஞ்சிட்டிங்களாங்கம்மா? அரிச்சு போட்டா ஓலை நல்லா கொதிச்சிருச்சு. அரிச்சு போட்டாச்சு. நீ வெந்ததுன்னா தாளிச்சு கொட்டி ஆட்டிடலாம். அரிச்சு போட்டிங்களா? அரிச்சு போட்டேன். இன்னும் இந்த சட்டி எடுத்து வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சா தான் வேகும். ஓகே, சரி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், கொள்ளுக்கு வந்து வெங்காயமும் பூண்டும் ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் நிறையாவே போடணும், ஏன்னா போட்டு ஆட்டணும் அப்படிங்கிறனால நிறையாவே போடணும். அப்போ தான் வந்து கொள்ளோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அம்மா வெந்துருச்சாங்கம்மா? வெந்துருச்சு. வெந்துருச்சு, இனிமேல் தாளிக்கலாம். தாளிக்கலாமா? இங்கே எடுங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வெந்துருச்சு, நல்லாவே ஓரளவுக்கு வெந்துருச்சு. வெந்துருச்சு. அம்மா இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சொல்லுங்கள். இந்த பூண்டு, பச்சை வெங்காயம் கொஞ்சம் போடணும். இது கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கணும். இது தக்காளி, இது வரமிளகாய், இது கருவேப்பிலை. அதுலேயும் தாளிக்கிறப்ப சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போடணும். அப்புறம் மஞ்சத்தூள் அதுலேயே போட்டு வணக்கி விட்டு எடுத்து கொட்டி தாளிக்கிறது, அவ்வளோதான்.
உப்பு தேவையான அளவு. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணும். ஓ, அது வாவிங்கிறனால அதுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணும். இது புளி. தக்காளி பழம் ரேட் அதிகமாக இருக்குன்னு தக்காளி பழம் ஒரே பழம் போட்டு புளி அதிகப்படுத்திட்டீங்க. வெரி குட், இதையே ஃபாலோ பண்ணுங்க. பாருங்கள், இப்போ கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சுருக்காக ஊற்றுவீங்களாட்ருக்குது, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லை ஸோ அதனால் மிளகாய் போட்டுக்கலாம், வெளியே கறிப்பிள்ளைங்க வந்து போட்டுக்கலாம். மிளகாய் போட்டு தான் வெங்காயம் போடணும், அப்போ தான் சிவக்கும். ஓகே, வெங்காயம் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம். இஞ்சி பச்சை வெங்காயம் போட்டு ஆட்டணும். பூண்டு இதுலேயே போட்டுடலாம், பூண்டு இதுலேயே போட்டுடலாம். இது வந்து பச்சை வெங்காயம் போட்டு ஆட்டுறது. வச்சுருங்க அப்படியே. இதெல்லாம் மணலுக்குள்ள தான் போட்டுருவோம். சீரகம் கொஞ்சம் போட்டுடலாம். இதெல்லாம் கொஞ்ச நேரம் வணங்கிட்டுன்னு தக்காளி போட்டு ஒரு வணக்கம் வணக்கி கொஞ்சம் அதுலேயும் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுடலாம். அது கொஞ்ச நேரம் வதங்கணும். தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கணும். மஞ்சள் தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுலேயே பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் டைரெக்டாக அதுலேயே கொட்டிட்டீங்களா சட்டிலேயே? ஆமாம், என் கொட்டி ஆட்டிக்கலாம் சட்டியில். செக்கில் தான் ஆட்டுறீங்களா? பண்ணால் சூப்பராக இருக்கும். செக்குலாம் உப்பு தேவையானாலும் போட்டுடலாம். அதுலேயும் புளியும் சேர்த்திக்கலாம். அப்படியே செக்குலையும் போட்டு ஆட்டுறோம். அவ்வளோதான். அம்மா ஆட்டுறதுக்காக செக்கு கழுவிட்டு இருக்காங்க. செக்கு கழுவி சட்டியில் வச்சுருக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து கொட்டி ஆட்டிடலாம். எடுத்துக்கணும், ஆட்டிக்கலாம். தேவையானதெல்லாம் போட்டு செக்கு கழுவிட்டீங்களா? ஆ, கழுவிட்டேன். கொட்டி ஆட்டலாம்மா. அதான் கொட்டிட்டேன். கொட்டிட்டீங்களா? தண்ணி இதே சரியாக போயிருமாங்கம்மா? சரியாக போயிடும், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி அதிகம் வச்சு அந்த தண்ணி இருந்து வச்சுக்குவாங்க. சளி இருந்ததுனாலோ சளி இருமல் இருந்ததுனாலோ அதை அப்படியே குடிப்பாங்க. நான் வந்து கரெக்டாக வச்சுக்கோம். வெற்றிகரமாக அம்மா ஆட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்ப்போம். பாருங்கள், பாதி ஆட்டிருச்சு. அதுக்கு மேலே பச்சை வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை வெங்காயம் போட்டு ஆட்டிக்கலாம். அதுங்காட்டி இந்தளவு காட்டியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆட்டணும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆட்டணுமா? வேற பாதி ஆட்டியாச்சு. இன்னும் பாதி ஆட்டலாம். நல்லா நைஸாக ஆட்டணும்.
ஓகே வெற்றிகரமாக ஆட்டி முடிச்சிட்டாங்க. இனிமேல் தோண்டிடலாம். தோண்டிடலாமா? அம்மா வந்து அந்த பெரிய தேக்சால இருந்து உருண்ட உருண்டையாக களி இதில் தோண்டி போட்டு வச்சுருக்காங்க. வாங்க, களி ரெடி ஆயிடுச்சு. அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. களி ரெடி, கொள்ளு சட்னி, சட்னி, களி கொள்ளு சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சூப்பரா இருக்குங்களா? காம்பினேஷன் செம. களி கொள்ளு சட்னி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.